वेलकम टू चोला गर्ल्स यूट्यूब चैनल इन्नैक्कु एन्न रेसिपी पाक्कपोरोम्ना तिरुक्कमीन कुळम्बु तिरुक्कमीनुक्कु वंदु नरैया हेल्थ बेनिफिट्स मेडिसिनल प्रॉपर्टीज इरुक्कु उडम्बुक्कु कुळिर्ची तरुम इंद मीनु लैक्टेटिंग वुमन्स्क्कु वंदु मिल्क सेक्रेशन इनक्रीस पण्णुम चोला गर्ल्स यूट्यूब चैनलुक्कु सब्सक्राइब पण्णलैना सब्सक्राइब पण्णुंग இன்னைக்கு திருக்கமீன் குழம்பு செய்யறதுக்கு நமக்கு என்னென்ன தேவையான ஐட்டம்ஸ்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கணும் தாளிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி நாலஞ்சு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு பூண்டு பல்லு வந்து அது கட் பண்ணது கொஞ்சமாக கருவேப்பிலை புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம் ஒரு எலுமிச்சம்பளவு அளவு புளி வந்து இன்னைக்கு திருக்கமீன் குழம்பு ரெடியாக போகுது வந்துட்டு மண்பானையில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் வெந்தயம் கறிவடகம் போட்டு தாளிக்க போகிறோம் இன்னைக்கு திருக்கை மீன் குழம்பு வந்து மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் தான் வைக்க போகிறாரு இப்போ இந்த வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கணும் பூண்டு வந்து இந்த குழம்புக்கு லாஸ்ட்டாகவும் தட்டி போடலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வெங்காயம் வதங்கும் போதே நம்ம வந்து உப்பு போடணும் அப்போ சீக்கிரம் வதங்கிடும் இப்போ வந்து நாங்கள் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துருக்கோம் இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் நம்ம சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூளை வந்து நம்ம புளி கூடையும் கரைச்சி விட்டுக்கலாம் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மிளகு ஜீரகத்தை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இதை நம்ம லாஸ்ட்டாகவும் நம்ம சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயத்தை புளி கூட நம்ம சேர்த்துக்கணும் இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி அந்த வெங்காயம் தக்காளி விழுது பேஸ்ட்டு எல்லாத்தையும் இது கூட நம்ம சேர்த்துடணும் சேர்த்திட்டு அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட மூடி வைக்கணும் நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும் இந்த குழம்புல ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம யூஸ்வலாக மீன் குழம்புக்கு எப்படி அந்த பச்சை வாசனை போகணுமோ அது வரைக்கும் கொதிக்க விடணும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த மீனை சேர்த்துக்கலாம் இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிட்டிருக்கு மீன் வேகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேகப்பட்ட போதும் ஏன்னா மீனை வந்து நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் மஞ்சள் தண்ணியில் வேக போட்டிருந்தோம் திருக்கை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நாங்கள் திருக்கை மீன் குழம்பு சாப்பிட போகிறோம் தொட்டுக்க வந்து ஆம்லேட்டு ஏன்னா இந்த மீன் நாங்கள் வறுக்கில் குழம்புலேயே போட்டாச்சு மாம்பழம் போட்டு சாப்பிட போகிறோம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்